சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவில், கோடம்பாக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் விஜயதசமியையொட்டி இன்று வித்யாரம்பம் நடைபெற்று வருகிறது. முதன்முறையாக பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்க்க ஏராளமான பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றியில் வித்யாரம்பம் விஜயதசமி என்று நடைபெறும் நமக்கு தெரிந்த விடயம், சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த கோயில்களில் பெற்றோர் தங்கள குழந்தைகளோட இதுக்காக குழுமியிருக்கிறார்கள், என்ன நிகழ்வு நடைபெறும், அந்த காட்சிகளை விளக்குங்க. திலகவதி விஜயதசமி திருநாள் என்று கல்வி கலை போன்றவற்றில் எதை தொடங்கினாலும் வெற்றிகரமாக அமையும் என்பது நம்பிக்கை. அதையடுத்து விஜயதசமி திருநாளான இன்று தங்களுடைய பெற்றோர்களை அழைத்து வந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்து வித்யாரம்பம் என்கின்ற நிகழ்ச்சியில் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். கோடம்பாக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுபோன்று சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த திருநாள் என்று தங்களுடைய குழந்தைகளை அரிசி அல்லது நெல்லினில் ஆ என்று அல்லது தங்களுடைய தாய்மொழியில் முதல் எழுத்துக்களில் எழுத வைத்தால் அவர்களுடைய கல்வி பெருகும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதையடுத்து இவர்கள் வந்து வழக்கம் போல இந்த வருடமும் வந்து அதிகப்படியான நபர்கள் பெற்றோர்கள் காலையிலிருந்தே வந்து இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றனர். கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயில், வடபழனி முருகன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் திருவல்லிக்கேணி, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கோயில்களில் வந்து இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் பள்ளிகள் மற்றும் அந்த எல்கேஜி மற்றும் யுகேஜி நர்சரி பள்ளிகளில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்களும் இன்று பள்ளிகளில் சிறப்பு கொண்டாட்டம் பூஜைகள் போன்றவை நடைபெறும். எனவே அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளிலும் கண்டிப்பாக இன்று வந்து பள்ளி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றும் அதற்காக ஒரு ஆசிரியராவது பள்ளியில் இருக்க வேண்டும் என கல்வித்துறையின் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. பாலவெற்றிவேல்.